நியூஸ் செவன் தமிழ் பக்தி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் நேற்று வாயிலாருடைய புராணத்தை தொடர்ந்து சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியை இன்று நாம் காணலாம். நம்முடைய வாயிலார் என போற்றப்பெறுகின்ற நாயனார் மயிலாப்பூரில் வணிகர் குலத்தில் வந்து அவதரித்தார். இவர் இறைவன்பால் கொண்ட அன்பு காரணமாக நெஞ்சத்தில் கோயில் அமைத்து இறைவனுக்கு பூசை செய்கிறார். அந்த பூசை எப்படி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, உறவாதிதனை ஒளிவிளக்கு சுடர் ஏற்றி என்று குறிப்பிடுகிறார். ஒரு கோயில் என்று சொல்லும் பொழுது அது எவ்வாறு அமையப்பெறுகிறதோ அதை தன் நெஞ்சத்திலே வைத்து கொண்டார். அந்த நெஞ்ச கோயிலில் இறைவனுக்கு இன்றியமையதாக இருப்பது விளக்கு என்று சொல்லக்கூடிய தீபம் ஏற்றுதல். இன்றும் கூட இறைவருடைய வழிபாட்டில் தொடர்ந்து விளக்கேற்றுதல், திருவிளக்கு ஏற்றுதல் என்பது தனித்துவம் உடையதாக இருக்கிறது. அதில் அதனால தான் இல்லத்தில் நாம் இறைவனை வணங்கு வருகிற பொழுது மறவாது விளக்கேற்றி வைத்துவிட்டு வழிபாடு செய்ய தொடங்குகிறோம். ஏன் விளக்கேற்ற வேண்டும் என்று சொன்னால் அது ஆழமான கருத்தை கொண்டிருப்பது. அந்த சுடர் எப்படி இருளை நீக்கி பொருளை நமக்கு காட்டுகிறதோ அதுபோல ஒவ்வொருவருடைய அறிவுக்குள்ளும் அறியாமை என்கிற இருள் என்பது கலந்தே நிற்கிறது. அந்த அறியாமையாக இருள் நீங்க வேண்டும் என்றால் ஒரு விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். அது என்ன விளக்கு? வெளியே என்று சொன்னால் நாம் எண்ணெய் விளக்கோ நெய் விளக்கோ அல்லது மின்சார விளக்குகள் கொண்டு ஏற்றி வைக்கலாம். ஆனால் நெஞ்ச கோயிலிலே ஒரு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் என்றால் அது என்ன விளக்கு என்று சொன்னால், திருநாவுக்கரசர் குறிப்பிடுவார், நமச்சிவாய என்கின்ற விளக்கு என்று குறிப்பிடுவார். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயவே என்று திருநாவுக்கரசு பெருமான் அருளியிருக்கிறார். அந்த கருத்தை அப்படியே இங்கே வைத்து கொள்வீர்களானால், நெஞ்ச கோயிலை அமைத்தவர் உறவாதி தனை உணரும் ஒளி விளக்கு சுடர் ஏற்றி என்று பொழுது ஐந்தெழுத்து என்கிற மந்திரத்தை கொண்டு அங்கு இறைவனுக்கு விளக்கேற்றி வைத்து கொண்டு அதனைத் தொடர்ந்து இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் ஆட்டி அடுத்தது இறைவனுக்கு அபிடேகம் செய்தல் என்பது இன்றியமையாத ஒன்று. அபிடேகத்தை சொல்லுகின்ற பொழுது தமிழில் திருமஞ்சனம் என்று பெயர். வடமொழியில் அபிஷேகம் என்று குறிப்பிடுவார்கள். தமிழில் திருமஞ்சனம் என்று சொல்லப்பெறுவது. தாயுமான சுவாமிகள் இதை அப்படியே ஒரு வரியில் அவங்களும் காட்டியிருப்பார். நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே என்று அழைத்திருப்பதை தாயுமானவருடைய திருவாக்களை காண முடியும். அது மாதிரி இங்கே சொன்னார், இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் ஆட்டி ஆக கோயில் அமைத்தார், விளக்கேற்றி வைத்தார், இப்போ இறைவனுக்கு திருமஞ்சனம் ஆட்டுகிறார். எதில் கொண்டு அப்படின்னு கேட்டால் ஆனந்தம் எனும் திருமஞ்சனம். அது என்ன ஆனந்தம் அப்படின்னு கேட்டால் இரவாத ஆனந்தம் என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், இந்த நம்முடைய உயிர் என்ற அந்த ஒரு பொருள் மெய் வாய்க்கண் மூக்கு செவி என்கிற ஐந்தோடு தொடர்பு கொண்டு உலகத்தை கண்டும் கேட்டும் உற்றும் உணர்ந்தும் நிற்கிறது. இந்த ஐந்து பொறி வழியாக உலகத்தோடு தொடர்பு கொண்டு துய்க்கக்கூடிய இன்பங்கள் எதுவாக இருப்பினும் அதற்கு சிற்றின்பம் என்றும் நிலை இல்லாத இன்பம் என்றும் அது பெயர். அதுவே இந்த ஐந்து பொறிகளை அதை கையாண்டுகிற முறையில் அதை அடக்கி நெறிப்படுத்தி அறிவானது நான் தனக்குள் இருக்கிற இறைவனோடு தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது ஏற்படுகிற ஒரு உணர்வு ஆனந்தம் என்பது. அந்த ஆனந்தம் என்றும் இறந்து போகாத ஆனந்தம், வற்றி போகாத ஆனந்தம், என்றும் நிலை பெற்றிருக்கின்ற ஆனந்தம். நாம் கண்ணின் வழியாக ஒரு காட்சியை காணுகிறோம் என்றால் குறிப்பிட்ட நேரம் கடந்தால் கண் எரிச்சல் ஏற்படுகிறது. ஒரு சுவையான உணவை சுவைக்கிறோம் என்றால் சிறிது நேரம் கழித்து விட்டால் அந்த உணவை சுவைக்க இயலாது. இப்படி பொறி வழியாக பெறுகிற இன்பங்கள் அனைத்தும்
குறிப்பிட்ட காலத்தை கடந்து விட்டால் அதை நாம் துய்த்தல் என்பது இயலாது. ஆனால் அறிவுக்குள்ளிருக்கின்ற இறைவனை இந்த பொறிகளை விடுத்து அவனோடு ஒன்றுபட்டு நின்று அனுபவிக்கிற இன்பம் இருக்கிறதே, ஆழ்ந்து காலம் காலமாக அசையாது நாம் இருப்பதற்கு அந்த ஆனந்தம் நமக்கு துணை செய்கிறது. எனவே இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் ஆட்டி யாருக்கு திணை செய்தார்? அறவாணர்க்கு அன்பெனும் அமுது அமைத்து அருச்சனை செய்வார். அறவாணன் சிவபெருமானுக்கு ஒரு பெயர், அறவாணன் என்று பெயர். வாணன் என்றால் வாழ்பவன், அறம் என்றால் எல்லாரும் அறிந்திருப்பது தான். அறத்தை செலுத்துபவன், அறத்தில் வாழ்பவன், அத்தகைய இறைவனாகிய இறைவனுக்கு சிவபெருமானுக்கு அன்பு என்கின்ற அச்சனை அமுது ஊட்டுகிறார். எனவே அன்பு எனும் அமுதமைத்து அர்ச்சனை செய்வார். இப்போ அவர் அமைத்த கோயில், இப்போ நாம் கோயில் கட்டுகிறோம், செங்கல் மணல் போன்றவற்றால் கோயில் அமைக்கிறோம், தீபம் ஏற்றுகிறோம், அபிடேகம் செய்கிறோம், அர்ச்சனை செய்கிறோம், இதெல்லாம் என்னென்ன பொருள் வைத்து கொண்டு செய்கிறோம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் நம் நாயனார் மனத்தை கோயிலாக்கினார், உறவு என்பதை சுடராக்கினார், அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை தீபமாக ஏற்றிக்கொண்டு இரவாத ஆனந்தத்தை திருமஞ்சனமாக ஆட்டி அன்பை அமுதாக ஊட்டினார், அன்பினை அர்ச்சனை செய்தார் என்று மிக அழகான ஒரு நுட்பமான மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டை நான்கு வரிக்குள் சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டியிருக்கிறார். இதை பற்றிய விரிவுகளை நீங்கள் அகப்பூசை என்று சொல்லப்பெறுகின்ற சைவ சித்தாந்த சென்னெறியில் அதற்கான குறிப்புகள் காணப்பெறுகின்றன. அங்கு நீங்கள் விரிவாக பார்த்து கொள்ளலாம். இங்கே குறிப்பாக நமக்கு உணர்த்தி இருக்கிற அத்தகைய அக வழிபாட்டை செய்து வந்தவர் நம் வாயிலார் என்று குறிப்பிடுகிறார். அகமலர்ந்த அர்ச்சனை என்று அதை பின்னே குறித்திருக்கிறார். இந்த அர்ச்சனை காரணமாக சிவபெருமானுடைய திருவடியில் நிலைத்த இன்பத்தை பெறுகிற பேறு பெற்றார் நம்முடைய வாயிலார் என போற்றப்பெறுகின்ற நம் நாயனார். அதான் சொல்லார், திகழ நெடுநாள் செய்து சிவபெருமான் அடிக்கு புகழ் அமைத்து தொழுதிருந்தார் புண்ணிய மெய் தொண்டானார் என்று காட்டுகிறார். நீராறும் சடையாறை நீடு மன ஆலயத்தில் ஆறாத அன்பினால் அர்ச்சனை செய்து அடியவர்வால் பேராத நெறி பெற்ற பெருந்தகையார் அமை போற்றி என்று அவர் வரலாற்றை நிறைவு செய்து காட்டுகிறார். ஆக ஆறாத அன்பு, இந்த அன்பு நிறைவு பெறாத அன்புங்கிறார். ஏன்? இறைவன்பால் கொண்ட அன்பு என்பதனால் நிறைவு பெறாத அன்பு கொண்டு அர்ச்சனை புரிந்து இறைவன் திருவடி நீழலில் கலந்தார் நம் வாயிலா என்ற வரலாற்றை சிந்தித்து நாம் நாளை மற்றொரு வரலாற்றை சிந்திப்போம் என்று சொல்லி அன்பர் பெருமக்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனல் திருச்சிற்றம்பலம்.